பட்டையில வலி வரும். இங்க இருக்கக்கூடிய நம்மளோட தோல் பட்டைகள்ல அழுத்துல இருந்து இப்படி தோல் பட்டை வரைக்கும் வலி வருது. இவங்க என்ன பண்றாங்கன்னா ரொம்ப டூ வீலர்ஸ் ஓட்டுறாங்க. ரொம்ப டூ வீலர்ஸ் ஓட்டி மேடு பள்ளத்துல எல்லாம் ஏறி ஏறி டம்மு டம்முன்னு விடுறாங்க. ஷாக் அப்சர்வர் இல்லாத வண்டியில அது மாதிரி இருக்கும்போது அந்த எஃபெக்ட் எங்க இருக்குன்னா நம்ம கழுத்து மோஸ்டா பெயின் சொல்லுவாங்க, கழுத்துல வலிக்குது, ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கு, கழுத்தை வந்து ஃப்ரீயா மூவ்மெண்ட் பண்ண முடியாம ஒரு ஸ்டிஃபா ஃபீல் பண்ணுவாங்க. இப்படியே குனிஞ்சே வேலை பார்க்குறவங்களா இருந்தா அப்படியே கொஞ்சம் கழுத்தை பின்னாடி அண்ணாந்து இப்படி சைட்ல இப்படி திரும்பி பார்க்கலாம், இப்படி திரும்பி பார்க்கலாம், இப்படி சைட்ல ஸ்ட்ரெச்சஸ் அப்பப்ப வேலை பார்க்கும் போதே இந்த ஸ்ட்ரெச்சஸ் கொடுக்கணும். அப்பப்ப இப்படி இப்படி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி நம்ம ஷோல்டர்ஸை இப்படி எலிவேட் பண்றது, நின்றுட்டு இப்படி எலிவேட் பண்ற மாதிரியானது, அப்புறம் கழுத்தை முன்னாடியும் பின்னாடியும் கொண்டு போற எக்ஸசைஸ், உணவே மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக். இன்னைக்கு நிறைய பேர் யாரை பார்த்தாலும் கழுத்து வலி, கழுத்துல ஜவ்வு விலகிருச்சு, ஸோ சர்விகல் ஸ்பாண்டைலைட்டிஸ், சர்விகல் ஸ்பாண்டலோசிஸ் இயர்லி ஏஜ்லேயே வந்துடுது. ஸோ பார்த்தோம்னா நம்மளோட ஆக்குபேஷன் காரணமாக முன்னாடி ஒரு 40+ 60+ மேலே வந்துகிட்டு இருந்த இந்த சர்விகல் ஸ்பாண்டலோசிஸ், டிஸ்க் பல்ஜி, டிஸ்க் ஹெர்னியேஷன், இதெல்லாம் யங் ஏஜ்லேயே வந்து நிறைய பேர் கழுத்து வலினால, கழுத்துலேருந்து வலி ஷோல்டர் தோள்பட்டைக்கு போய் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன், அதோட சிம்டம்ஸ் என்ன, என்ன காரணங்கள்னால வருது, இது எப்படி வராமல் தடுத்துக்கலாம், ஸோ இதற்கான ஸ்ட்ரெச்சஸ் என்னென்ன இருக்குது, இதற்கான மெடிசன்ஸ் என்னென்ன இருக்குது, ஸோ இதெல்லாம் பற்றி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது பார்த்தோன்னா சர்விகல் ஸ்பாண்டலோசிஸ் அப்படிங்கிறது, அப்படி இல்லைன்னா டிஸ்க் பல்ஜ், இதெல்லாம் வந்து எதனால ஏற்படுது? மோஸ்டாக பார்த்தா ஒரு 60 இயர்ஸ்க்கு மேலே பொதுவாக நார்மல் ஸ்பைன் எப்படி இருக்கும், நார்மலாக எல்லாரோட ஸ்பைனும் இப்படி தான் இருக்கும், ஒரு நார்மலாக கழுத்தில் ஸ்பைன் இப்படி இருக்கணும். ஸோ நார்மல் ஸ்பைன் இப்படி இருக்கும், இப்படி இல்லாமல் அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மோஸ்டாக என்ன ஆகும்னா ஏஜ் ஆக ஆக அந்த டிஸ்கில் வந்து டீஹைட்ரேட் ஆகும், அதாவது அந்த டிஸ்குக்குள்ளார ஒரு ஃப்ளூயிட் மாதிரி இருந்து அந்த குஷன் எஃபெக்ட் கொடுக்கும். எதுக்கு அந்த குஷன் எஃபெக்ட் கொடுக்குதுன்னா நம்ம ஏதாவது கீழே உட்காடுறோம், ஃபோர்ஸாக உட்காடுறோம், மேடு பள்ளத்தில் போகிறோம் அப்படின்னா நம்மளோட ரெண்டு எலும்புகளும் உராயக்கூடாது, அதுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். ஏன்னா ரெண்டு இதுக்கு இடையில தான் என்ன ஆகுதுன்னா இதான் வந்து ஒரு வெர்டிப்ரா, இது இன்னொரு வெர்டிப்ரா, இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது இதுதான் வந்து டிஸ்க்குன்னு சொல்லுவோம். இதை வந்து இன்டர் வெர்டிப்ரல் டிஸ்க்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒவ்வொரு டிஸ்கில் இருந்தும் பார்த்தோம்னா நர்வ்ஸ் வந்து ஆரிஜின் ஆகி வெளியில் வரும். இந்த நர்வ்ஸ் வந்து கம்ப்ரஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காண்டி, இந்த நர்வ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நமக்கு வந்து இந்த டிஸ்க் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த டிஸ்க் வந்து டீஹைட்ரேட் ஆகி அதில் நீர் சத்துக்கள்லாம் குறைஞ்சி போய் டீஹைட்ரேட் ஆகி இந்த ஜெல்லி மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப சப்பையாக மெல்லீஸாக ஆகிடுறது. ஸோ அதை தான் வந்து டீஹைட்ரேட் ஆகி அதனால என்ன ஆகும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும். நம்ம வந்து டிஸ்க் ப்ராப்ளம், நார்மலாக ஒரு டிஸ்க் இப்படி தான் இருக்கணும், நார்மல் டிஸ்க்குங்கிறது இப்படி தான் இருக்கணும். ஸோ இந்த டிஸ்கில் வந்து டீஜெனரேஷன் காரணமாக அந்த டிஸ்க் வந்து ஹைட்ரேட் ஆகி தேஞ்சு போய் அதனால என்ன ஆகும், எலும்புகளும் எலும்புகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸ், இன்டர்வெர்டிப்ரல் ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். குறைஞ்சாலே அங்கேருந்து ஆரிஜினேட் ஆகிற நரம்புகளை அது அழுத்தம் கொடுக்கும். ஸோ இது ஒரு ரீசன் இது வரத்துக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா டிஸ்க் பல்ஜிங் ஆகலாம், ஒரு டிஸ்க் வந்து வீங்கிடலாம், அது ரொம்ப தொடர்ந்து அதுக்கு ப்ரெஷர் இருக்கும்போது அந்த டிஸ்க் வந்து வீக்கம் ஏற்படலாம். இதுதான் வந்து டிஸ்க் பல்ஜ், இது முன்னாடியோ பின்னாடியோ சைட்லேயோ வீக்கம் ஏற்படலாம். அடுத்து பார்த்தோம்னா டிஸ்க் ஹெர்னியேஷன், அந்த டிஸ்க் ஒரு சைடாக பிரிங்கி ஒரு சைடாக வெளியில் தள்ளிடலாம், ஸோ அது ஏற்படலாம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா டிஸ்க் தின்னி ஏஜ் ஆகும்போது டீஹைட்ரேட் ஆகி அது தின்னாகி ஒன்றுக்கு ஒன்று உராய ஆரம்பிக்கலாம் எலும்புகள். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அந்த எலும்புகளில் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், எலும்புகளில் தேய்மானம் ஏற்பட்டு அது கரண்டு முரண்டா மாறி, ஸோ அதனால டிஸ்க் அழுத்தி அது நரம்பு அழுத்தலாம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அதனால போனிஸ்பர் கண்ணா பின்னா எலும்பு தேஞ்சி கரைஞ்சி போயிடுது அப்படின்னு சொன்னால் அந்த இடங்களில் போன் க்ரோத் ஏற்படும், அதை வந்து போனிஸ்பர்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்தெந்த ரீசன்னாலலாம்
நமக்கு வந்து இந்த டிஸ்க் ஹெர்னியேஷன், டிஸ்க் பல்ஜ் இந்த ரீசன்னால நமக்கு வலி ஏற்படலாம். எதனால வலி ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, வெளியில வரக்கூடிய இந்த ரெண்டு டிஸ்க்கு நடுவுல ரெண்டு வெட்டிபிரா இருக்கு, ரெண்டு வெட்டிபிராக்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த இதை தான் வந்து டிஸ்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த டிஸ்க்ல ஒவ்வொரு டிஸ்க்ல இருந்தும் நமக்கு நரம்புகள் வெளியில வரும். நரம்புகள் அப்படியே நம்ம கழுத்துல இருந்து வரக்கூடிய நரம்புகள் நம்ம கை முழுக்க அப்படியே சப்ளை பண்ணும். கை, ஷோல்டர், தோள்பட்டை, நமக்கு தலைக்கு இதுக்கெல்லாம் சப்ளை பண்றது இந்த நரம்புகள் தான். ஸோ இந்த நரம்புகள்ல எந்த இடத்துல அழுத்தம் ஏற்படுதோ அதை பொறுத்து அதோட சிம்டம்ஸும் வேரி ஆகும். எந்தெந்த இடத்துல அழுத்தம் இருக்கோ அதை பொறுத்து அதோட சிம்டம்ஸ் வேரி ஆகும். ஹெர்னியேட்டட் டிஸ்க் நடக்கும்போது, அதாவது ஒரு கழுத்துல இங்க இருக்கக்கூடிய இந்த வெர்டிப்ரா, வெர்டிப்ரால இங்க நமக்கு டிஸ்க் இருக்கு. இந்த டிஸ்க் வந்து பிரிங்குது, பிரிங்கி ஒரு சைடா வெளியில வருது. வெளியில வரும்போது அது இங்க போகக்கூடிய அந்த நரம்பை போய் டச் பண்ணும். சிலருக்கு வந்து லைட்டா டச் பண்ணும், சிலருக்கு அழுத்தம் கம்ப்ரெஷன் கொடுக்கும், சிலருக்கு நர்வ்ஸ்ல அழுத்தம் கொடுக்கும், சிலருக்கு நர்வ் ரூட்ல அழுத்தம் கொடுக்கும். ஸோ அதை பொறுத்து அந்த பெயின் சிம்டம்ஸ் எல்லாமே வேரி ஆகும். மோஸ்டா இந்த டிஸ்க் பல்ஜ் வரவங்களுக்கு என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மோஸ்டா பெயின் சொல்லுவாங்க. கழுத்துல வலிக்குது, ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கு, கழுத்தை வந்து ஃப்ரீயா மூவ்மெண்ட் பண்ண முடியாம ஒரு ஸ்டிஃபா ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு பிடிச்ச மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டிஃப் ஃபீலிங் இருக்கும். ஸோ இதெல்லாம் எதனால வருது அப்படின்னா, நம்ம முன்னாடி பார்த்த இந்த ரீசன்ஸ்னால, ஸ்பைனல் கெனால் நேரோவிங். ஸ்பைனல் கெனால் நேரோவிங்னா அந்த ஸ்பைனல் மூளையிலிருந்து வரக்கூடிய நரம்புகள் அப்படி கற்றையா நம்மளோட இந்த ஸ்பைனல் கெனால் வழியா, அதாவது இந்த டிஸ்க்குக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு ஓட்ட வழியா தான் கீழே இறங்கி ஒவ்வொரு உறுப்புக்காக சப்ளை பண்ணுது. ஸோ இந்த ஸ்பைனல் கெனால் வந்து ஸ்டெனோசிஸ்ன்னு சொல்லுவோம், நேரோ ஆகுறது, குறுகி போறது. ஸோ அதனால குறுகி போய் அதுக்கு போகக்கூடிய இடம் தாராளமா இல்லாததுனால இது நவந்து வந்து இந்த நரம்புகளை அழுத்துறதுனால இந்த டிஸ்க் விலகி போய் அந்த நரம்பு அழுத்துறது தான் வந்து நர்வ் ரூட் கம்ப்ரெஷன். இது எந்தெந்த இடத்துலலாம் அழுத்தம் கொடுக்குதோ அதை பொறுத்து சிம்டம்ஸும் வேரி ஆகும். இதில் பார்த்தோன்னா பெயின் முதல்ல ஸ்டிஃப்னஸ் வலி இருக்குன்னுவாங்க, பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு வாங்க, நல்லா கழுத்தை ஃப்ரீயாக மூவ்மெண்ட் பண்ண முடியாது, மேலே கீழே சைடில் இதை மூவ்மெண்ட்டை வந்து நம்மளால சரியாக பண்ண முடியாமல் போகும். அடுத்து பார்த்தோம்னா டிக்லிங் சென்சேஷன், டிங்க்லிங் சென்சேஷன், அப்படியே கூசுற மாதிரி வலி, மரத்து போன மாதிரியான உணர்வு, கை சிலர்லாம் பார்த்தா கை தூங்கிடுச்சு டாக்டர் அப்படின்வாங்க படுத்து எந்திரிச்சு வரும்போது, அந்த மாதிரி ஒரு உணர்வு இல்லாத நிலை, கை ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறது, ஒரு சின்ன பொருளை கூட தூக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு வீக்னஸ், அந்த ஹேண்டில் நமக்கு ஒரு வீக்னஸ் ஃபீல் பண்ணுறது. ஸோ இதுவே லோவரில் வரும்போது ஃபீட்லேயும் வீக்னஸ் ஃபீல் பண்ணுவாங்க. அது மாதிரி லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் இருக்கும், அதாவது இதில் இருக்கக்கூடிய சிம்டம்ஸில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்னு பார்த்தோம்னா, முதல்ல பெயின் அண்ட் ஸ்டிஃப்னஸ் இருக்கும், அப்புறம் டிங்க்லிங் சென்சேஷன், நம்னஸ் வீக்னஸ் இதெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அந்த ஆர்ம்ஸில் வந்து அப்படியே பயங்கர வீக்காக எந்த பொருளையும் தூக்க முடியாது, தூக்கினாலே அப்படி விட்டுருவாங்க, ஒரு மரத்து போன மாதிரியான உணர்வு, செயலில் இந்த மாதிரியான உணர்வு ஃபீல் பண்ணுவாங்க. அது மாதிரி லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் இருக்கும், அவங்க நடக்கிறதுக்கே சிரமப்படுவாங்க, டிஃபிகல்ட்டி இன் வாக்கிங் இருக்கும். சிலருக்கெல்லாம் வந்து கீழே நரம்புகள் காடாய்க்வீனானவங்கெல்லாம் கம்ப்ரஸ் பண்ணும்போது பிளாடர் அண்ட் பவல் கண்ட்ரோல்லாம் இருக்காது, மோஷன் யூரின் கூட போகிறது தெரியாமல் இருக்கும். ஸோ அதை மாதிரி நெக் பெயின், மசில் வீக்னஸ்ஸு, லாஸ் ஆஃப் இம்பேலன்ஸ், ஒரு டிசீனஸ் இருக்கலாம், அவங்களுக்கு வந்து தலைவலி வரலாம், இந்த இடத்துலலாம் தலைவலியெல்லாம் வரலாம். அது எந்தெந்த நரம்புகளை அழுத்துது இப்போ பார்த்தோன்னா, நமக்கு C2, C3லேருந்து C8 வரைக்கும் வந்து சர்விக்கல் வெட்டிவரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மோஸ்டாக வந்து C2, C3 அப்படிங்கிறது மேலே இருக்கிறதுனால அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. ஸோ C2, C3ல வந்து ரொம்ப மூமெண்ட் இருக்காது, அந்த எலும்புகளுக்கு ரொம்ப மூமெண்ட் இருக்காது. ஸோ அதனால ஆக்சிடெண்ட் ஆகும்போது, ஏதாவது ஒரு இன்ஜுரி அடிபடும் போது, கீழே விழும்போது, அந்த மாதிரி நேரங்களில் தான் இந்த C2, C3ங்கிறது அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த டைமில் பார்த்தோன்னா மோஸ்டாக வந்து இந்த C2, C3ல பார்த்தோன்னா பின் தலையில் வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. பேஷண்ட் வந்து பின் தலையில் வலி இருக்குது, காதுக்கு பின்னாடி வலி இருக்குது, இங்கே ஜா வரைக்கும் பின் தலையில் ஆரம்பித்து மேலே பின்னாடி, C2, C3னா இங்கே மேலே தலைவலி வரும், இங்கே பின்னாடி தலைவலி வரும்,
இங்கே காதுக்கு பின்னாடி இந்த கா ஜா வரைக்கும் வலி வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து C2 C3 ஏதாவது ஜவ்வு விலகி இருக்கலாம், இல்லை அது நரம்பு அழுத்திட்டு இருக்கலாம்னு அர்த்தம். அடுத்து C4 வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து தோல் பட்டையில வலி வரும். இங்கே இருக்கக்கூடிய நம்மளோட தோல் பட்டைகளில் கழுத்துலேருந்து இப்படி தோல் பட்டை வரைக்கும் வலி வருது அப்படின்னா நம்ம வந்து C4 நர்வ் ரூட் எதுவும் கம்ப்ரஸ் ஆகிருக்கா அப்படின்றத பார்க்கணும். C4 C5 வலி வரும்போது தோல் பட்டை வலி, இதுதான் ரொம்ப தோல் பட்டை. அப்புறம் வந்து நமக்கு இங்கே முன்னாடி இங்கே வரைக்கும் கூட வலி வருதுன்னு வாங்க இந்த ஸ்கேப்புலான்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வரைக்கும் தோல் பட்டையில் இந்த ஸ்கேப்புலால இங்கெல்லாம் பெயின் வந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா இது வந்து நமக்கு C4 C5 எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும். C6 நர்வ் ரூட் கம்ப்ரெஷன் ஆகிருந்துச்சு அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு பெயின் தோல் பட்டையிலிருந்து கீழே வெளிப்பக்கமாக தோல் பட்டையில் ஆரம்பித்து அப்படியே வெளிப்பக்கமாக வந்து இந்த வலி வந்து பரவும். இந்த வலி பார்த்தோன்னா கட்டை விரல் வரைக்கும், நம்மளோட கட்டை விரல் வரைக்கும் கழுத்தில் ஆரம்பித்து தோல் பட்டை இப்படி கையோட மேல் பக்கம் வந்து இந்த கட்டை விரல் வரைக்கும் வலி வருது அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்மளோட C6 அப்படின்ற நர்வ் வந்து அழுத்தப்பட்டால் அதில் பெயின் வரும். ஸோ கழுத்தில் ஆரம்பித்து இப்படி தோல் பட்டை பக்கமாக வெளிப்பக்கமாக அந்த கட்டை விரல் வரைக்கும் வருது அப்படின்னா C6 நர்வ் ரூட் கம்ப்ரெஷன். அதுவே வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கர் நம்மளோட ஆள்காட்டி விரல் கொஞ்சம் சென்டராக வந்து ஆள்காட்டி விரல் வரைக்கும் வருது அப்படின்னா C7 ஆள்காட்டி விரல் நடுவிரல் நடுவிரல் வரைக்கும் சிலருக்கு வருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ C7 நர்வ் ரூட் கம்ப்ரெஷனா அந்த இடத்துல பெயின் வரும். இதுவே நம்மளோட C8 நர்வ் அது கம்ப்ரெஸ் ஆயிடுச்சுன்னா மோஸ்ட்லி கழுத்தில் வலி ஆரம்பித்து இந்த சைடுவாக வந்து நம்மளோட சுண்டு விரல் வரைக்கும் வலி வர்றது, மரத்து போகிறது, நம்னஸ் ஏற்படுறது, கூச்சம் ஏற்படுறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பெயினை ஃபீல் பண்ணால் அது வந்து நம்மளோட C8 நர்வ் ரூட் கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பெயின் எங்கே இருக்குது அப்படின்றத வச்சு எந்த நரம்புகளில் அழுத்தம் ஏற்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது வந்து வர்றதை விட வராமல் காக்கிறது தான் ரொம்ப நல்லது. எதனால மோஸ்ட்டாக வருது? இன்னைக்கு இளைஞர்களுக்கே வருது. காரணம் என்ன? நமக்கு சாக்கப் ஜவ்வர் மாதிரி இந்த ரெண்டு எலும்புக்கு நடுவில் இந்த ஜவ்வு இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப டூ வீலர்ஸ் ஓட்டுறாங்க, ரொம்ப டூ வீலர்ஸ் ஓட்டி மேடு பள்ளத்துலலாம் ஏறி ஏறி டம்மு டம்முன்னு விடுறாங்க. சாக்கப் ஜவ்வர் இல்லாத வண்டியில் அது மாதிரி இருக்கும்போது அந்த எஃபெக்ட் எங்கே இருக்குன்னா நம்ம கழுத்து டிஸ்கை தான் பாதிக்கும். ஸோ அந்த டிஸ்கில் வந்து பல்ஜிங் ஏற்படுறது, அடுத்த ஸ்டேஜில் அது ஹெர்னியேட் ஆகி ஒரு சைடாக பிதுங்கி வெளியில் வர்றது. ஸோ இந்த மாதிரி ஏற்படலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நிறைய வந்து டேபிள் ஒர்க், அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப நேரம் ப்ரொலாங்டு பொசிஷனில் ஒரு சேர்லேயே உட்காந்துட்டு ஒரு டேபிளில் சிஸ்டம் முன்னாடி இல்லை ஏதோ ஒரு வேலை எழுதுகிற மாதிரி வேலை அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுன்னா அது போஸ்டர் சேஞ்ச் ஆகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க அவங்க கழுத்து முன்னாடி வரும், அந்த ஷோல்டர் கைகள்லாம் முன்னாடி வரும். ஸோ இந்த மாற்றத்தினால அந்த போஸ்டர் மாற்றத்தினால என்ன ஆகும்னா அவங்களோட ஒரு பக்க எலும்பு தேஞ்சு சவ்வு ஒரு பக்கமாக பிதுங்கி வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ இல்லைன்னா மசில் நிறைய பேருக்கு பார்த்தா ஃபஸ்ட் எடுத்தோன்னே சிம்பிள் மசில் ஸ்ட்ரெயின் தான் ஆகும். இந்த கழுத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த மசில்ஸில் வந்து ஸ்ட்ரெயின் ஆகி ஃபஸ்ட்டு வலி கொடுக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த வலி வந்து அதிகமாக பரவாது. ஸோ அப்படி இல்லாமல் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு பக்கமாக எலும்பு தேயும். அது மாதிரி இந்த மாதிரி ஒரு பக்கமாக அந்த டேபிளுக்கு முன்னாடி உட்காந்து குனிஞ்சு எழுதி வேலை பார்க்குறவங்க, இல்லை ஃபோன் அப்படியே வச்சு குனிஞ்சிட்டு ஒரே பொசிஷனில் இருக்கவங்க, லேப்டாப் சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறவங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு, இல்லை டீச்சர்ஸ் மேலே அண்ணாந்தே வேலை பார்க்குறாங்க, பெயிண்டர் மேலே அண்ணாந்து இருக்காங்கன்னா ஸோ அவங்களுக்கு பின்னாடி நரம்பு பின்னாடி எலும்புகள் தேஞ்சு அந்த சைடு சவ்வு விலகும். ஸோ அந்த ஆக்வர்ட் பொசிஷன் அவங்க இருக்கக்கூடிய அந்த பொசிஷன் இல்லை பில்லோவை ரொம்ப ரைஸ் பண்ணி வச்சுக்கிறது, இல்லை ரொம்ப குட்டையான தலவாணியே வைக்காமல் படுக்கிறது, சைடில் திரும்பி அதாவது நம்ம நேராக படுக்கும்போது தலவாணி இல்லாமல் படுத்தோம்னா ஒன்றும் பண்ணாது, அதே சைடில் திரும்பி படுக்கும்போது இந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவல் பண்ணுற மாதிரி தலவாணி வச்சு படுக்கணும். கழுத்து வந்து இப்படி இம்ப்ராப்பர் பொசிஷன்லாம் இருக்கக்கூடாது. ஸோ ப்ராப்பராக ஹைட்டை ஈக்குவல் பண்ணி நேராக தலை இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அதை நம்ம மெயின்டைன் பண்ணுறது இல்லை. ஸோ இந்த மாதிரி காரணங்கள்னால தான் இந்த டிஸ்க் பல்ஜ் ஹெர்னியேஷன் வருது. ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். கரெக்டான பொசிஷனில் நேராக படுக்கும்போது ஒரு சின்ன மெல்லிசான தலையணையும், சைடில் திரும்பி படுக்கும்போது அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உயரமான பில்லோவும் நம்ம வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம சிஸ்டம்லலாம் ஒர்க் பண்ணும்போது அப்பப்போ சில ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிக்கணும். இப்படியே குனிஞ்சே வேலை பார்க்குறவங்களா இருந்தால் அப்படியே கொஞ்சம் கழுத்த பின்னாடி அண்ணாந்து இப்படி சைடில் இப்படி திரும்பி பார்க்கலாம், இப்படி திரும்பி பார்க்கலாம், இப்படி சைடில் ஸ்ட்ரெச்சஸ்,
அப்பப்ப வேலை பார்க்கும்போதே இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுக்கணும். அப்படியே முன்னாடியே குனிஞ்சிட்டே போகக்கூடாது. அப்புறம் பின்னாடி எந்திரிச்சு பின்னாடி நம்மளோட ஷோல்டர்ஸை அப்பப்ப இப்படி இப்படி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி நம்ம ஷோல்டர்ஸை இப்படி எலிவேட் பண்ணுறது, நின்றுட்டு இப்படி எலிவேட் பண்ணுற மாதிரியானது, அப்புறம் கழுத்தை முன்னாடியும் பின்னாடியும் கொண்டு போகிற எக்ஸசைஸ். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரெச்சஸ் வந்து நம்ம சிம்பிளாக உட்காந்த டேபிளில் இருந்தே செஞ்சுக்கலாம். ஸோ இது மாதிரி செய்யும்போது அது மாதிரி பின்னாடி அண்ணாந்தே வேலை பார்க்குறவங்க முன்னாடி குனியணும். அப்பப்போ கழுத்துக்கு மூமெண்ட் கொடுத்து அதுக்கு ஆப்போசிட்டான ஸ்ட்ரெச்சஸ் வந்து பண்ணிகிட்ருக்கணும். ஒரே பொசிஷன்லேயே ஒரே மாதிரியே எப்போதும் வேலை பழு இருக்கிற மாதிரி பார்த்துக்கக்கூடாது. ஸோ அந்த ஆக்வர்ட் பொசிஷன்னால் நிறைய பேருக்கு ஒரு சைடாக எலும்பு தேய்கிறது, ஒரு சைடாக சவ்வு பிதுங்கிறது இதெல்லாம் ஏற்படும். மெயினாக வந்து இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கே வர்றது காரணம் ஒன்று சிஸ்டம் ஒர்க்கு, இன்னொன்று நிறைய பைக் ரைட். ஸோ அதை வந்து மேடு பள்ளத்தில் நல்லா ஷாக் அப்சர்வர் இருக்க வண்டி ஓட்டுங்க. மேடு பள்ளத்தில் இருக்கும்போது பொறுமையாக போங்க. அதில் ஃபாஸ்ட்டாக போகும்போது உங்களோட ஷாக் அப்சர்வர்னு சொல்லக்கூடிய இந்த ஜவ்வில் தான் விழகள் ஏற்படும். ஸோ அதனால தான் யங் ஏஜ்லேயே நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அப்புறம் பார்த்தோன்னா ஏஜ் ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக இருக்குது. சிலருக்கு வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரியாக கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு நெக் இன்ஜுரி ஏற்படுது அப்படின்னாலும் வரலாம். ரொம்ப ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு ப்ராப்பரான பொசிஷனில் இருந்துட்டு நம்ம இந்த வீடியோட எண்டில் நமக்கு சில ஸ்ட்ரெச்சஸ் சொல்லித்தரோம், சில எக்ஸசைஸ் சொல்லித்தரோம். ஸோ இந்த கழுத்து வலினால நீங்கள் இப்போ தான் பாதிக்கப்படுறீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே இதெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு அந்த வலி வந்து கம்ப்ளீட்டாக ரிலீவ் ஆகிடும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு டயட் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய கால்சியம் ரிச் டயட் எடுக்கணும். கால்சியம் பார்த்தோன்னா கேழ்விறகுல ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் நிறைய பேருக்கு என்ன சொல்வேன்னா கேழ்விறகு அடை செஞ்சோ, கேழ்விறகுல கஞ்சி வச்சோ, இல்லை கேழ்விறகுல தோசை உளுந்து மாவு போட்டு அரைச்சி, உளுந்து வெந்தயம் போட்டு அரைச்சிக்கோங்க. அதில் கேழ்விறகு மாவு போட்டு, அரிசி மாவு பதிலாக கேழ்விறகு மாவு போட்டு கலந்து நீங்கள் அதை புளிக்க வச்சு அதை தோசையாக ஊற்றி சாப்பிட்லாம். ஸோ இது பார்த்தோன்னா எக்ஸலண்ட் ரிசல்ட் கொடுக்கும். கேழ்விறகு நிறைய எடுத்துகிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த கழுத்து எலும்பு தேய்மானத்தை நம்ம தடுக்க முடியும். அதில் ரிச் சோர்ஸ் ஆஃப் கால்சியம் இருக்குது, ப்ளஸ் அயனும் நமக்கு கிடைக்கும். அது மாதிரி பார்த்தோன்னா நிறைய உளுந்தம் கஞ்சி குடிக்கலாம். நான் என்ன சொல்வேன்னா அந்த கழுத்து எலும்பு தேய்மானம், மூட்டு வலி, முடக்கு வாதம் அந்த மாதிரிலாம் ரொம்ப வலியில் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கைப்பிடி உளுந்தும் ஒரு அஞ்சு பாதாமும் நைட்டே ஊற வச்சுருங்க. அதை காலையில் பாதாம் மட்டும் தோலை உரிச்சிட்டு அதை போட்டு அதை அரைச்சி அதில் கஞ்சி வச்சு சர்க்கரை நோய் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா குடிக்கலாம். ஸோ தினமும் இதை செஞ்சுட்டு வரும்போது இந்த கழுத்து எலும்பு தேய்மானம் ஒரு 10 days அப்படியே இம்ப்ரூவ் ஆகுறது நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அது ஒரு எக்ஸலண்ட் ரிசல்ட் கிடைக்கும். அது மாதிரி நிறைய முடக்கத்தான் கீரை முடக்கு வாதத்துக்கு நல்லது, ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்க்கு நல்லது. ஸோ நிறைய ரிச் சோர்ஸ் ஆஃப் நேச்சுரல் கால்சியம் இதில் இருக்குது. ஸோ இந்த முடக்கத்தான் கீரை கிடச்சிச்சின்னா அதை நீங்கள் தேடி போய் வாங்கிக்கோங்க. கிடைக்கலன்னா கூட நாட்டு மருந்து கடைகளில் பவுட்ராக கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து உங்களோட தோசை மாவில் கலந்து தோசையாக ஊற்றி சாப்பிட்ருங்க, இல்லை தண்ணியில் போட்டு குடிச்சிருங்க. ஸோ முடக்கத்தான் கீரை நிறைய சேர்த்துக்கோங்க. அது மாதிரி பிரண்டையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆயுர்வேதிக்லலாம் நிறையா சித்தாலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கால்சியம் டேப்லெட் ப்ரிப்பரேஷன் என்னென்னா பிரண்டையிலேருந்து தான் தயாரிக்கிறாங்க. ஸோ பிரண்டை வந்து எக்ஸலண்ட் சோர்ஸ் ஆஃப் கால்சியம் இருக்குது, ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்க்கு அவ்வளோ நல்லது. ஸோ எலும்புகள் தேய்மானத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஸோ அதை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணலாம். ஸோ நம்மளோட உணவில் நிறைய கால்சியம் ரிச் ஃபுட்டாக எடுத்துக்கணும். நிறைய காலிஃப்ளவர், ப்ராக்கோலி, முட்டைக்கோஸ், ஸோ இதெல்லாம் நிறைய எடுத்துக்கும் போது இதிலெல்லாம் கால்சியம் அதிகமாக இருக்குது. நான்வெஜ் சாப்பிட்றவங்களாக இருந்தால் நிறைய முட்டை மீன் இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ ரிச் சோர்ஸ் ஆஃப் கால்சியம் எடுத்துக்கும் போது உங்களுக்கு இந்த தேய்மானம், ஜவ்வு விலகல், அதனால ஏற்படக்கூடிய வலி அதெல்லாம் வந்து நியூட்ரிஷனாகவும் நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும். விட்டமின் B12 ரொம்ப நமக்கு முக்கியம், விட்டமின் டி ரொம்ப முக்கியம். ஸோ அந்த சோர்ஸ் எல்லாம் நம்ம வெயிலேருந்து விட்டமின் டி நமக்கு கிடைக்கிது. நம்ம வெயிலுக்கு எக்ஸ்போஷர் ஆகணும். வெயிலில் காலை வெயிலில் கொஞ்சம் நேரம் வாக்கிங் போகணும். ஸோ தினமும் இந்த வீடியோவில் சொல்லி கொடுக்குற ஸ்ட்ரெச்சஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா எல்லாரோட ஒர்க்குமே ரொம்ப ஒன்று ஹார்ட் ஒர்க்காக இருக்குது. கழுத்து அண்ணாந்துக்கிட்டோ குனிஞ்சிட்டோ அது ஒரே மாதிரி பொசிஷனில் வேலை பார்க்குற மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னா சிஸ்டம் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரே இடத்துல உட்கார மாதிரியான வேலைகள் தான் இன்றைக்கி எல்லாருமே பார்க்குறோம். ஸோ எல்லாருமே எவ்ரிடே மார்னிங் இந்த ஸ்ட்ரெச்சஸ் செஞ்சு பழகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இது வந்து உங்களுக்கு பிற்காலத்தில் இப்போ பிரச்சனையே இல்லை, எனக்கு வழியே இல்லை அப்படின்னா நான் செய்யாமல் இருக்கணுமானா இல்லை, செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் ஏஜ் ரிலேட்டடாக டீஹைட்ரேட் ஆகும். நமக்கு ஒரு டிஸ்க் ஒரு ஸ்டேஜில் டீஹைட்ரேட் ஆகும். ஸோ அப்போ பெயின் வரும். அதை வராமல் தடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். ஹோமியோபதியில் இதை வந்து நிறைய பேர் கேட்பாங்க,
இது வந்து சர்ஜரிக்கல் கண்டிஷன் சொல்றாங்களே, டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா அதை ரிவர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க, சர்ஜரி தான் பண்ணணும்னு சொல்றாங்க, சர்ஜரி ரொம்ப ரிஸ்கான சர்ஜரியா இருக்கு, அதனால என்ன பாதிப்பு வேணா வரலாம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பயத்தோட எங்கிட்ட பேஷண்ட்ஸ் வருவாங்க. இது ஹோமியோபதியில எந்த பயமே தேவையில்லை, ஒரே மாசத்துல சரி பண்ணக்கூடிய பிரச்சனை. ஒரே மாசத்துல வலி இருக்கு டாக்டர், ரொம்ப கழுத்து வலிக்குது, ஸ்டிஃபா இருக்கு, அந்த வலி எனக்கு கையிலலாம் பரவுது, கையெல்லாம் உணர்வு இல்லாம போகுது, அப்படியே சோர்ந்து போயிடுது, நம்னஸா இருக்கு அப்படின்னு ரொம்ப பயத்தோட ஃபியரோட வர பேஷண்ட்டுக்கு எல்லாம் பயப்படாதீங்கன்னு நான் சொல்லுவேன். இது ஒரே மாசத்துல சரி பண்ணிடலாம்னு சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு ஹோமியோபதியில எக்ஸலன்ட் மெடிசன்ஸ் இருக்கு. ஹோமியோபதியில பார்த்தோம்னா ஆசிட் பாஸ், ஆசிட் ஃப்ளோரு, கல்கேரியா கார்பு, பிரயோனியா, ரஸ்டக்ஸ் அப்படின்னு நிறைய அற்புதமான மருந்துகள் இருக்கு. இந்த டிஸ்கு அதாவது நம்ம எப்படி வந்து ஒரு உடஞ்சி போன எலும்பு மருந்து கூடுதோ, சிம்ஃபைட்டம்னு ஹோமியோபதியில ஒரு மருந்து இருக்கு, போன் ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னா இந்த மெடிசன் கொடுத்தோன்னா அந்த மெடிசன் பார்த்தோம்னா ஒரு 3 மந்த்ஸ்ல கூடுற போனை ஒரே மாசத்துல கூடிடும். ஸோ அந்த அளவுக்கு ஆற்றல் உள்ள மருந்து இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த ஜவ்வு விளக்கலுக்கும் ஹோமியோபதியில எக்ஸலண்டான மருந்து இருக்கு. ஸோ அந்த சிம்ஃபைட்டம்ன்ற மருந்தையும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி நிறைய நல்ல மருந்துகள் இருக்கு. இது என்ன ஆகும்னா இது ரிவர்ஸ் பண்ணும், அந்த பல்ஜிங் இருக்கு, வீக்கம் இருக்குன்னா அந்த இன்ஃப்ளமேஷனை குறைச்சி அந்த போன்ஸை ரிப்பேர் பண்ணி அந்த ஜவ்வை வந்து ஹைட்ரேட் பண்ணும், அதுக்கு நீர் சத்து கொடுத்து அதை ஹைட்ரேட் பண்ணி அதை பழைய நிலைக்கு ரிவர்ஸ் பண்ணி அந்த வீக்கத்தை குறைச்சி நான் குறைக்கும் போது அந்த வீக்கம் சரியாகும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நர்வில் இருக்கக்கூடிய கம்ப்ரெஷன் சரியாகும். ஸோ டிஸ்க் வந்து வீங்கிடுது, ஸோ நரம்பு அழுத்துது, நாங்கள் என்ன பண்ணுவோம், மருந்து கொடுத்து இதை ரிப்பேர் பண்ணுவோம். ரிப்பேர் பண்ணும்போது இது டீஹைட்ரேஷன்லேருந்து தடுக்கப்பட்டு இந்த இன்ஃப்ளமேஷன் குறைஞ்சி இந்த ஜவ்வு வீக்கம் குறையும். ஸோ அங்கே போகக்கூடிய நர்வ்ஸை வந்து அது கம்ப்ரஸ் பண்ணாது, அங்கே போகக்கூடிய நரம்பை வந்து கம்ப்ரஸ் பண்ணாமல் திரும்ப ரிவர்ஸ் ஆகிடும். அதே மாதிரி தான் நம்ம கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் வந்து அந்த போனி ஸ்பர் இருக்கு, போன்ஸ் வந்து டேமேஜ் ஆகிருக்குனாலும் அதையும் ரிவர்ஸ் பண்ண முடியும். போன்ஸ் வந்து டீஹைட்ரேட், போன்ஸ் வந்து ரொம்ப தேஞ்சு போயிடுது. ஸோ இந்த மாதிரி தேய்மானம் நிறைய ஏற்படும் போது இந்த ஜவ்வும் இதாகிடும், இந்த போன்ஸ் வந்து இம்ப்ராப்பராக இருக்கிறதுனால அதுலேருந்து ஸ்பர் டெவலப் ஆகும், எக்ஸ்ட்ரா போன் க்ரோத் வரும். ஸோ அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி அந்த போன் எலும்புகள் தேய்மானத்தை சீக்கிரம் சரி பண்ண முடியும். ஸோ ஜவ்வு பிதுங்கி வெளியிலே வந்துருச்சு டாக்டர், வெளியில வந்து மெயினான நரம்பை அழுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால எனக்கு கையெல்லாம் சுத்தமா உணர்வே இல்லாம இருக்கு, கையை தூக்கவே முடியல, நிமிரவே முடியல, வலி இருக்கு, ஸ்டிஃப்னஸ் இருக்கு, எரிச்சல் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஃபியரோட வரவங்களை கூட ஹோமியோபதியில ஒரு 15 டேஸ்ல அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் காட்ட முடியும். 15 டேஸ்ல அவங்க நான் நல்லா பெட்டரா ஃபீல் பண்றேன், எனக்கு குணமாயிடுது, குணமாயிட்டு இருக்கிறத நான் உணர்றேன்னு சொல்லுவாங்க. 1 மந்த்ல அவங்களுக்கு எந்த பெயினுமே இல்லாம, எந்த நம்னஸுமே இல்லாம, சிலர்லாம் தலை சுத்தல்னு சொல்லுவாங்க, அந்த தலை சுத்தல்லாம் சுத்தமா சரியாகி அந்த மரத்து போன உணர்வு, கைக்கு சிலர் கட்ட வரல் வரைக்கும் வலிக்குதுன்னுவாங்க, சில சுண்டு வரல் வரைக்கும் வலிக்குதுன்னுவாங்க, ஸோ சிலர் வந்து இந்த நடுவிரல்ல வலிக்குதுன்னுவாங்க. ஸோ இங்க தோள்பட்டையில ஆரம்பிச்சு வலி மின்னாடி முதுகுக்கு போகுது, கழுத்துல வலிக்குது, எரியுது, தலையை வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பெயின் எல்லாம் வந்து நம்ம ஒரு 15 டேஸ்ல ரிலீவ் பண்ணி கொடுத்துட்டு 1 மந்த்ல அவங்களுக்கு நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்க முடியும். ஸோ அவங்களுக்கு ரெக்கரன்ஸ் வராமல் இருக்க ஒரு 3 மந்த்ஸ் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், அவங்கள கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும். ஸோ இது பயப்படக்கூடிய ஒரு பிரச்சனையும் இல்லை, வித்தவுட் சர்ஜரி எளிமையாக சரி பண்ணக்கூடிய, பக்க விளைவில்லாத, அற்புதமான, விரைந்து குணப்படுத்தக்கூடிய, மேஜிக் மாதிரி குணப்படுத்தக்கூடிய நல்ல மருந்துகள்லாம் ஹோமியோபதியில் இருக்கு. நிறைய பேர் இது என்ன டாக்டர் மேஜிக்கா, இப்படி ஆப்ரேஷன் பண்ணணும், இவ்வளோ செலவாகும், என்ன வேணால் நடக்கலாம்னு சொன்னாங்க, எப்படி நீங்கள் இதை ஒரே மாதத்துல சரி பண்ணீங்க அப்படின்னு ஆச்சரியமாக என்கிட்ட வந்து பேசின பேஷண்ட்லாம் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு எக்ஸலண்டாக குணப்படுத்தக்கூடிய, அற்புதமான மேஜிக் பண்ணக்கூடிய நல்ல மருந்துகள் ஹோமியோபதியில் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு பலனடையணும்னு கேட்டுக்கிறேன். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சஸ் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. ஸோ இந்த வீடியோவில் செய்கிற மாதிரி நம்மளோட ஷோல்டரை ரொட்டேட் பண்ணி எலிவேட் பண்ணணும். ஸோ இது மாதிரி பண்ணும்போது நம்மளோட மசில்ஸை வந்து நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ண முடியும். இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நம்ம ரைட் அண்ட் லெஃப்ட் நம்ம ஹெட்டை வந்து ரொட்டேட் பண்ணணும். ஸோ இது மாதிரி நம்ம ஒரு 15 கவுண்ட் செய்யணும். ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி நம்ம கழுத்தை ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து படுக்கை வசத்தில் ஒரு 15 to 20 கவுண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸசைஸ்லாம் பார்த்துருக்க மாதிரி இந்த நம்ம கையை ஒரு கையை வந்து நம்ம பெட்டக்ஸ்குள்ளார ஹோல்ட் பண்ணிவிட்டு
நெக்கை வந்து ஃபார்வர்டில் புஷ் பண்ணி கொஞ்ச நேரம் ஒரு 20 கவுண்ட் சொல்கிற வரைக்கும் நம்ம அந்த பொசிஷன்லேயே வச்சுருக்கணும். அது மாதிரி ஆப்போசிட் சைடும் செய்யணும். ஸோ இது மாதிரி செய்யும்போது நெக் மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி நம்ம ஒரு கையை வந்து 45 degree ஆங்கிளில் நம்மளோட நெக்கை ரொட்டேட் பண்ணி ஒரு கையில் தலையில் கை வச்சு ப்ரெஷர் கொடுக்கணும். அது இன்னொரு கையை நம்மளோட பட்டக்கில் வச்சு ஹோல்டு பண்ணணும். ஸோ இது மாதிரி ஒரு 20 counts பண்ணுற அளவுக்கு அதை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்கணும். ஸோ திரும்ப ஆப்போசிட் சைடில் இது மாதிரி நம்ம செய்யணும். ஸோ நெக் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வீடியோவில் இருக்க மாதிரி நம்ம ரெண்டு கையையும் கோத்து தலைக்கு மேலே உயர்த்திட்டு அப்படியே கழுத்தை அண்ணாந்து பார்க்கணும். ஸோ இது மாதிரி ஒரு 20 counts நம்ம செய்யணும். ஸோ இது மாதிரி பேக்கில் கையை வச்சுட்டு நம்மளோட நெக்கை பின் பக்கமாக சாய்க்கணும். ஸோ இது மாதிரி ஒரு 20 minutes நம்ம வந்து அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இது வந்து கைக்கான ஸ்ட்ரெச்சஸ் கொடுக்கறதுக்கு அந்த கைக்கிட்ட இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாம் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த படத்தில் காமிச்சிருக்க மாதிரி ஒரு கை மேலே இன்னொரு கையை வச்சு அழுத்தி பிடிச்சி இந்த எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு லெக் மேலே இன்னொரு காலத்துக்கு போட்டு தலையை வந்து முன்ன பக்கமாக குனியணும். ஸோ இது மாதிரி ஒரு 20 counts வச்சுருந்துட்டு திரும்ப ஆப்போசிட் லெக்கில் அதே மாதிரி வச்சுட்டு தலையை குனிஞ்சு ஒரு 20 counts வச்சுருக்கணும். ஸோ இந்த எக்ஸசைஸ்லாம் செய்யும்போது நம்ம நெக் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது மூலமாக, லிகமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது மூலமாக நம்ம இந்த கழுத்து வலி பிரச்சனை வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம்.